வணக்கம் நேயர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து குழுக்களை மட்டுமே அமைக்கும் விடிய அரசு. திமுக அரசா, குழுக்களை மட்டும் அமைக்கும் குழப்ப அரசா? இந்த தலைப்பில் விவாதிக்கிறோம். இந்த தலைப்பிற்கு பொருத்தமான ஒரு படத்தொகுப்பை முதல்ல பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து 15 மாதங்களை நெருங்கும் நிலையில் பிரச்சனைகளை தீர்க்கிறேன் என்ற பெயரில் ஸ்டாலின் இதுவரை 37 குழுக்களை கண் துடைப்பாக அமைத்து மக்களை ஏமாற்றுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விளாசி இருக்கிறார். கொரோனா பாதிப்பு நிலவரங்களை கண்காணிக்க 13 பேர் கொண்ட கொரோனா டாஸ்க் போர்ஸ் எனும் குழுவை அமைத்த ஸ்டாலின் அதன் ஆலோசனை கூட்டத்திற்கு கூட அதற்கு தலைமை வகித்த பூரணலிங்கத்தை அழைக்கவும் இல்லை, அவரது அறிக்கை குறித்து எதையும் கூறவும் இல்லை. அதேபோல் பொருளாதாரத்தில் ஸ்டாலினுக்கு அறிவுரை வழங்க அமைக்கப்பட்ட 5 பேர் கொண்ட ஆலோசனை குழு என்ன செய்து கொண்டிருக்கிறதென்று இப்போது வரை தெரியவில்லை. மழை வெள்ளத்தில் சென்னை மூழ்கிய நிலையில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையில் 18 பேர் கொண்ட வெள்ள இடர் தணிப்பு மற்றும் மேலாண்மைக்கான அறிவுரை குழுவை அமைத்தார் ஸ்டாலின். ஆனாலும் இன்னமும் சென்னையை மழையிலிருந்து காக்க முடியாத நிலைதான் நீடிக்கிறது. ஆன்லைன் ரம்மி தடை ஆராயும் குழு, புதிய கல்விக் கொள்கை குழு, நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான குழு, கூட்டாட்சி நிதி வடிவம் உருவாக்க ஆலோசனை குழு என்று 15 மாத திமுக ஆட்சியில் 37 குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கைகளோ, அவைகளால் மேற்கொள்ளப்பட்ட தீர்வு குறித்தோ அரசு தரப்பில் எந்த விளக்கமும் இதுவரை தரப்படவில்லை. இந்த குழுவெல்லாம் சரியாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க ஒரு குழுவை திமுக போட்டாலும் போடும் என்று குழு அரசாங்கம் நடத்தும் ஸ்டாலினை காட்டமாகவே விளாசியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. துறை ரீதியாக உள்ள அரசு அதிகாரிகளை முடுக்கிவிட்டு வேலை வாங்காமல் கண் துடைப்புக்காக அமைக்கப்படுகிறதா இந்த குழுக்கள்? ஒரு குழுவுக்கு தோராயமாக 50 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது. நிதி சுமையில் தமிழகம் தத்தளிப்பதாக கூறும் நிலையில் மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் இந்த குழுக்கள் தேவையா? ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பும் சமூக செயற்பாட்டாளர்களை குழுக்களில் நியமித்து அவர்களை மௌனியாக்குறதா திமுக? திமுக ஆட்சியில் குழுக்கள் அமைக்கப்பட்டதன் பின்னணி பற்றியும் அந்த குழுக்களின் செயலற்ற தன்மை குறித்தும் பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பில் தங்களுடைய தரப்பு கருத்துக்களை வழங்குவதற்காக வந்திருக்கும் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். அதிவீர ராமபாண்டியன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இணைகிறார், சர்வணக்கம். தொடர்ந்து ஜிஜி சிவா, திமுக ஆதரவாளர், சர்வணக்கம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியாமன், மேடம் வணக்கம். தொடர்ந்து அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர், சர்வணக்கம். முதலாவதாக அதிவீர ராமபாண்டியன் சார், இப்போது குழுக்களை அமைக்கிறதுல என்ன பிரச்சனை வந்து? இப்போ என்னென்னா, ஒரு செயலை செம்மனே செய்யணும், திரும்ப அதில் கரெக்ஷன் எரக்ஷன் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தெளிவான பார்வையில் அவங்க செய்கிறாங்க. வந்து 1.5 மாதங்கள் தான் ஆகுது, 15 மாதங்கள் தான் ஆகுது. குழு அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது என்ன வகையால் ஒரு விமர்சனமாக இருக்கும்? ரெண்டாவது, குழு அமைக்கிறதுல என்ன தவறு, அமைப்பதனால் என்ன இழப்பு? நிச்சயமாக ஏன் குழு அரசாங்கம்னு சொல்கிறதுல என்ன தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சட்டமன்றம் என்பதே 234 எம்எல்ஏக்களினுடைய ஒரு குழு தான். ஆக இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக எத்தனை பேர் செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும். இது தவிர சட்டமன்றத்தில் நிறைய குழுக்கள் இருக்கிறது, நிலைக்குழு, மனுக்குழு, இப்படி வரிசையாக குழுக்கள். அப்போது இந்த அனைத்தையும் கொண்டு இயங்க முடியவில்லை என்கின்ற இயலாமையை சொல்லுகின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த குழுக்களை பார்க்கிறோம். இப்போ அதைத்தான் எதிர்க்கட்சித் தலைவர் மிக அழகாக சொன்னார், இந்த குழுக்கள் ஒழுங்காக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு இன்னொரு குழு போட வேண்டும் என்று சொன்னால் இது மிக பொருள் பொறிந்த ஒரு விமர்சனம். இவர்களையெல்லாம் அப்படியே எடுத்து வைத்துவிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து எங்களுக்கு ஆட்சி செய்ய முடியலை, நாங்கள் ஆட்சி சிறப்பாக நடக்கிறதா, இந்த குழுக்கள் சரியாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்கு தனியாக எங்கேயாவது இருந்து ஆட்களை கொண்டு வரணும் போல் தெரியுது. இவர்கள் ஆளுகின்ற மாநிலம் தமிழகமா இல்லை, இவர்கள் குழுக்கள் போடணுமா கூடாதா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி. ஒரு புது விதமான ஒரு பிரச்சனை எழுகிறது, உதாரணத்திற்கு கோவிட் வருகிறது, அதை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே குழு இருக்கிறது, மருத்துவர்கள் குழு கடந்த ஆட்சி காலத்தில் மிக தெளிவாக அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அந்த குழுவை நாங்கள் தொடரணும்ன்றதுல உடன்பாடு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ கோவிட் கொரோனா என்கிறது நாம்
இப்போ நம்ம வாழ்ந்த சமகாலத்தில் நாம் அனுபவித்திராத கண்டிராத அது இது போன்ற ஒரு நிசப்த நாட்களை நாம் பார்க்கலை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு குழு என்பது தேவை. ஏன்னா இட் ரொக்கர்ஸ் நிறைய எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன்ஸ். இது புதுமையானது. இதை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்னன்னு கேட்கலாம். நீங்கள் ஆன்லைன் ரம்மியில் இறந்து போனார்கள், அது வேணுமா வேண்டாமான்னு குழு அமைக்கிறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா மக்களின் நலனில் உங்களுடைய அக்கறை எப்படி இருக்கிறது? அதுதான் கிராஸ் க்வெஸ்சன் வரும். இப்போ நீங்கள் தடை அதிமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்டதா இல்லையா? ஆமாம், சரி, தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டது, மீண்டும் ஏன் அது அமலுக்கு வந்தது? அதாவது அந்த தடை சட்டத்தை முறையாக இவர்கள், அதை தான் சொல்றேன், குழுவை நம்பி போனாங்க. அப்ப அந்த சட்டத்தை மேற்கொண்டு சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கு அரசாங்கம் நீங்க கோரிக்கை வைக்கிறது, மக்களுடைய கோரிக்கைக்கு எதிர்த்து அதை தடை செய்வதற்கான ஆவணங்களை பார்ப்பதற்காக குழு அமைக்குது. நிச்சயமா அதுக்கு முன்னாடி தான் தடை, நீதிமன்றத்தின் மூலமா தடை செய்யப்பட்டது. அதுதான் சொல்ல வரேன். எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கின்ற விதத்தில் தங்களுடைய வழக்கறிஞர்களிடம் யார் சொல்ல வேண்டும்? மக்களை படிச்சுட்டோன்னு சொன்னீங்கல்ல, இத்தனை திட்டங்கள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்கள் எதை பார்த்து இந்த அரசியலுக்குள்ளே வந்தீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க? அதை நீங்கள் உணராது இருந்து குழு போட்டுத்தான் உணர்ந்து ஆன்லைன் ரம்மி விவகாரத்தில் சொல்கிறேன். ஆன்லைன்ல ரம்மிங்கிற அந்த இஷ்யூ வந்து சார் ஒரு பதபதைப்பு, ஒரு கா ஒரு சாதாரண மனிதன் இதை தடை செய்யுங்க, நான் இது போன்ற பல பேர் இறந்து போவான்னு சொல்லும்போது இதை விட நீங்கள் என்ன குழு உங்கள் ஒரு முதலமைச்சருடைய மனத்தையோ ஒரு தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தையோ எடுத்து சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். ஒரு மாநில அரசு ஒரு ஆப்பை தடை பண்ணிடுறதுக்கான முழு அதிகாரமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முடியுமா, சாத்தியமா? நீங்கள் வழக்கறிங்க. அதாவது சார் அதுதான் சொல்கிறேன். அப்போது இந்த எக்ஸ்பர்ட் குழு அப்படிங்கிறது முதல்ல இதை ரத்து செய்துவிட்டு முழுமையாக அதை தடை செய்வதற்கான அடுத்த கட்டத்திற்கு நீங்க தேவை எக்ஸ்பர்ட் ஒபினியன், அது சார்ந்த விஷயங்களுக்கு தேவை. இது வேணுமா வேண்டாமானே குழு வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா போன்ற ஆலோசனைகளுக்காகத்தான் குழு அமைச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறது. அதான் சொல்ல வரோம், அப்படிப்பட்ட குழுக்களை வந்து யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் இது வேண்டுமா வேண்டாமா குழு அப்படின்னா, அப்போ மக்களை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன, மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து உங்களுடைய லட்சியம் என்ன, உங்கள் இலக்கு என்ன? இந்த கடந்த 10 வருஷத்துக்கு மேலே எதிர்கட்சியாக இருந்தீங்களே, இந்த மக்களுடைய குறைகள் குறித்து ஒன்று கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆட்சி அந்த அளவீடுகளில் மிகச்சிறப்பானதாக இருந்தது. அது குறித்து நீங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு எதையுமே நிறைவேற்ற முடியாமல் திணறுகிறார்கள். அதை மறைப்பதற்கு அமலுக்கு வந்துருச்சு. ஒரு பிரச்சனையில தீர்வு காணும் போது ஜனநாயக பூர்வமானது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அப்படிங்கிறது ஜனநாயக பூர்வமானது அப்படின்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை அவர் முன்வைக்கிறார். அந்த கருத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் இதை எப்படி பாக்குறேன்னு உங்களுக்கு ரொம்ப ஓபனா சொல்லிடுறேன். மிக எளிமையா, ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து அங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஒரு ஹீரோ அந்த இடத்துக்கு வருவார், நீ தைரியம் இருந்தால் அந்த இடத்துக்கு வான்னு சொல்லுவார். அங்கேயும் வருவார், மறுபடியும் வந்து இவர் வீட்டுக்கே வந்துடுவார், கரையில் சரண்டர் ஆயிடுவார். அது மாதிரி ஒரு விஷயத்தை சார் இந்த ஆன்லைன் ரம்மியை எடுத்துக்கோங்க, இதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறை ஒரு முதலமைச்சருக்கும் அவர்கள் சார்ந்த அமைச்சரவைக்கும், அதே போல எத்தனை துறைகள் இருக்கிறது சார், இவங்களை எல்லாரையும் வச்சு செய்ய முடியவில்லை. நீட் தேர்வு விளக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஆன்லைன் ரம்மிக்கு தெரியாதா? அதை நோக்கி தானே அவங்க போயிட்டு இருப்பாங்க. நீங்க அதை விமர்சனம் பண்றீங்க இல்ல? நீட் தேர்வு விளக்குக்கு என்ன சார் செஞ்சாங்க, என்ன செய்யலன்றீங்க? எதுவுமே செய்யலையே, என்ன செஞ்சாங்க? சட்டசபை மசோதா நிறைவேற்றினாங்க, மசோதா ஆளுநர்கிட்ட போயிருக்கு, ஆளுநர்கிட்ட இருந்து சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட அழுத்தம் கொடுக்குறாங்க. சமீபத்தில் பிரதமரை போய் பார்த்தப்ப கூட முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்? மக்களின் முதல்வர் இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்படின்னா அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறார், நான் எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சிட்டேங்க, நீட்டை ரத்து பண்ண யாராலையும் முடியாது. அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறதுக்கு நான் வரல, அது இன்னும் ஒருமையில் கூட சொன்னார் அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ குழு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ராஜா சொல்கிறது சரியா இல்லை, இவங்க பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களே, இது பற்றிய புரிதல் இல்லாமல் எங்களுக்கு ரகசியம் தெரியும் சார். தெரிஞ்ச விஷயத்துக்கு யாரோ குழு போட்டால் உங்களை நான் என்ன சொல்லணும் சார்? நீங்கள் எக்ஸ்பர்ட்டு, எனக்கு வழி தெரியும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இப்போ ஒரு குழு போட்டிருக்கீங்க, உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் இது முடியவே முடியாதியான்னு சொல்கிறாரு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறோம்? வேலிட் பாயிண்ட் சரி சார், நான் உங்கள்கிட்ட ரெண்டாவது அப்புறமா கடைசியாக வரேன். ராஜேஸ்வரி பிரியா மேடம், இப்போ இந்த குழு அமைக்கிறாங்க, இந்த குழு இத்தனை குழு அமைக்கப்படுது, தெரியாமல் இத்தனை குழு இருக்குது, இந்த குழுவுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னெலாம் சொல்லப்படுது. ஆனால் எது எப்படி இருந்தாலுமே ஒரு விஷயத்தை சிறப்பாகவும் தெளிவாகவும் அதுக்கு மேலே அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிரந்தர தீர்வுக்காகவும் இந்த குழு அமைக்கப்படுதுன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்கள் தரப்பு வாதம் என்ன, கருத்து என்ன?
அதாவதுங்க, சகோதரர் மிக அருமையாக சொன்னாங்க. ஒரு தெரிஞ்ச விஷயத்துக்கு குழு அமைக்கிறாங்கங்கிறது. குழு வந்து எப்போ தேவைப்படும்னா, இவர் குறிப்பிட்ட மாதிரி, இப்போ சகோதரர் குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது ஒரு புதிதாக ஒரு விஷயமோ அல்லது தீவிரமாக நம்மளா எதுவுமே இது வந்து இதுக்கான அதிகாரிகளே இல்லை, இல்லை இது சம்பந்தமான அதிகாரிகள் இல்லை, இது குறித்து ஒரு துறையே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் தான் அந்த குழு தேவைப்படும், எந்த குழுவாக இருந்தாலும். இந்த நான் என்ன கேட்குறேன், இவங்க சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆன்லைன் ரம்மிங்கிற விஷயம் வந்து ஆபத்தானது, பல தற்கொலை பல பேர் எழுதி வச்சுட்டே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. இதையெல்லாம் போய் ஆராய்ச்சி என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான வாதங்களை முன்வைக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம் தெரியும், பட் நீதிமன்றத்தில் போய் இந்த இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படி அந்த ஒரு வாதத்தை அதை தான் நான் கேட்குறேன். சமூக நலத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறைக்குன்னு சொல்லி அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களோட வேலை என்ன? இப்போ ஏன் இரண்டு இங்கே வந்து ஏற்கனவே வந்து தமிழகத்தில் கடனில் தான் இருந்துட்டுருவோம், கடன் சுமையில் இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் 37 குழுக்களை அமைத்து அதற்கான வாகனம் அலுவலகம் செலவு இந்த செலவினங்களை எல்லாம் யாருடைய பணம், மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து தான் இதெல்லாமே இந்த செலவினங்கள்லாம் செய்யப்படுது. இந்த வரிப்பணத்தை நீங்கள் வேறு விதமாக, இப்போது எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க உங்கள் குழுக்களில்? உங்களுக்கு ஆதரவாளர்கள், உங்களுக்கு வேண்டியவங்க. ஒரு குழு எப்போங்க சிறப்பானதாக இருக்கும்? எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களையும் நீங்க சேர்க்கணும், சும்மா கண் துடைப்புக்காக ஏதோ ஒரு இடத்துல ஒன்னே ஒன்னு அதை நீங்க குறிப்பிட வருவீங்க, நான் குறிப்பிட வருவீங்க, நான் அதை சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல அந்த கண் துடைப்புக்காக ஒரே ஒரு நபரை நீங்க குறிப்பிடுறீங்க. விஜயபாஸ்கர் சார்ந்த குழுக்கள் இருக்க வேண்டாம் அரசியல் சார்ந்த குழுக்கள் இருக்க வேண்டாம். அரசியல் சார்ந்தே இருக்க வேண்டாம். எல்லா துறையிலுமே ஓய்வு பெற்ற சிறந்த பணியில சிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை கொண்டு குழுக்கள் அமைக்கிறது வேற. நீங்க கலந்த மாதிரி இப்ப இந்த துறைக்கு இவங்க தான் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது குறித்த தகுதி என்ன? இப்ப நீங்க சமூக நீதி குறித்து ஒரு குழு அமைக்கிறீங்கன்னா, சமூக நீதி குறித்து அமைக்கும் போது யாருக்கு இங்க சமூக நீதி வழங்கப்படவில்லையோ அந்த சமூகத்தினருக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். அந்த பார்வையில் ஏன்னா அங்கேயே சமூக நிதி இல்லைங்கும் போது வேற எங்க சமூக நிதி? ஜெயரஞ்சன் சாருக்கு கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பொருளாதார நிபுணர் அவரு. நான் என்ன சொல்றேன், முக்கிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்துதான் நீங்க ஆரம்பிக்கணும். சரி, அந்த இடத்துல வந்து நீங்க அதுல அவங்க தவறு செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? குழுக்களே வந்து தேவையில்லாத ஒண்ணுங்க. 37 குழுக்கள்ல முக்கியமான குழுக்கள் நீங்க விரல் விட்டு சொல்லணுமா? என்ன சொல்லுவீங்க? எதையாவது நீங்களே 37 குழுவையும் படிச்சு பார்த்துருந்துருப்பீங்க. சரி, இப்ப இந்த காவிரி மேலாண் மண்டலம் இருக்கு, அங்க மீத்தேன் திட்டம் வேண்டான்னு சொல்றோம், இதை இன்னைக்கு சொல்றோமா? இன்னைக்குதான் இதை பத்தி பேசுறோமா? இதற்கு ஒரு அதுக்கான தீர்வு நோக்கி இந்த அரசு போகுதுன்னு எடுத்துக்கலாமா? ஐயோ, தீர்வை நோக்கி போறதுக்கு குழுக்கள் தீர்வாகாதுங்க. அப்ப அந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, அதிகாரிகளுக்கு சுதந்திரம் இல்லை, இந்த துறை இது மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை வெளிப்படுத்துறதுக்கான சுதந்திரமோ. இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரோம், குழுக்கள் வந்து சும்மா அமைக்கிறாங்க, அது அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லாம குழுக்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது, குழுக்களும் சரியா இயங்காம இருக்கு, அதுக்கு பணம் செலவழிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இது எல்லாமே நெகட்டிவ். ஒரு அரசு நெகட்டிவ் வேலை ஏன் செய்யணும்? இப்போ அந்த செலவிடப்படக்கூடிய பணம் இவர்களுக்கு யாருக்காவது போகுது, அந்த குற்றச்சாட்டம் முன்வைக்கிறீங்களா? இதனால அவங்களுக்கு ஆளும் திமுக அரசிற்கு என்ன நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான? அதாவது நீங்க கேட்கறது சரியான கேள்வி. என்னன்னா, இப்ப இவங்களுக்கு என்ன பயன்னா, யாராவது கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில இருக்காங்கல்ல, அதுல ஒரு 3 பேரை வந்து அந்த துறை வாரியாக குழுக்கள்ல சேர்த்திருக்காங்க. இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. எதிர்த்து பேசுவதற்கு யாரெல்லாம் பொருளாதார நிபுணர்கள் யாரெல்லாம் ஹைலைட்டா இருக்காங்களோ அவர்கள்லாம் ஒரு குழுல இருக்காங்க. அவங்க வாய் பேச முடியாது. ஆகா, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே. விமர்சனங்களே வராம இருக்கிறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப அதிகமாக அவங்க அரசியல் திறனை பயன்படுத்தி அமைக்கப்பட்டதாகத்தான் இந்த குழுக்களை பார்த்து உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது போல சொல்றீங்க. திமுக ஒண்ணுதான் புத்திசாலித்தனமான கட்சி அப்படின்ற அது உண்மைங்க. இது இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இது முழுவதுமாக கண் துடைப்பிற்கான ஒரு வேலை தான். இதுல வந்து எங்களுக்கு எதிர்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இது ஒவ்வொரு துறைக்கும் அவங்க செலவழிக்கக்கூடிய தொகையை ஏழை எளிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பயன்படுத்தலாம்னு தான் நாங்கள் சொல்ல வர்றோம். நம்ம நம்மளோட நிலை அறிந்து தானே நாம செயல் புரியணும். இப்போ நிலையறிந்து செயல்புரியறது தானே ஒரு நல்ல அரசாக கருதப்படும். இங்கே தெரிஞ்ச விஷயத்துக்கே நீங்கள் குழுக்கள் அமைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ பொருளாதார குழு இருக்குல்லங்க, இங்கே வந்து பொருளாதாரமே கிட்டத்தட்ட 35% டாஸ்மாக் நம்பி தான் இருக்குது. அந்த பொருளாதார குழு வந்து வேறு ஏதாவது ஐடியா கொடுத்தாங்களா? ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஒரு பத்திரிகையாளர் துறையில் இருக்குது, நீங்கள் இங்கே ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், 3 விதமாக பிரிக்கிறாங்க. 60% வந்து விலை குறைந்த மதுவை வாங்குறவங்க,
25% நடுத்தர விலையுடைய மதுவை வாங்குறவங்க, 15% உயர்ந்த விலை மதுவை வாங்குறவங்க. இப்போ விலைவாசி உயர்ந்ததுனால ஏற்கனவே 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு கூட வச்சு விற்கிறதுனால அந்த நடுத்தரமாக உள்ளவங்களோட எண்ணிக்கை குறைந்து குறைவான விலையில் உள்ள மதுவை வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இப்போ இந்த பொருளாதார குழு என்ன செய்திருக்கு தெரியுமா? மது விற்பனையில நடுத்தரமா அந்த 25% குறைஞ்சிடக் கூடாது, அது குறையாம நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த பொருளாதார குழு செய்திருக்கிறதா பாத்துக்கலாமா? நீங்க குறிப்பிட்டிருக்க பொருளாதார குழுவுக்கு நீங்க இதை பாருங்க, இந்த இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக பாருங்க, அப்படி கொடுக்கப்படலை. தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிதி நிலைமையை சீரமைக்கிறதுக்கும் தொழில் வளர்ச்சி நிதி நிலைமை அவங்க குழு அமைத்த பிறகு என்னென்னலாம் தாக்கல் செய்திருக்காங்க, என்ன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்காங்க, இதற்கான விஷயம் எங்களுக்கும் தெரியணும்ல. நீங்க உங்க குழு எப்படி இயங்குதுங்கிறது எங்களுக்கும் தெரிய வரணும்ல. ஒரு ஜனநாயகத்துல ஜனநாயகத்தோட திரு திமுகவை சார்ந்தவர் சொன்னதா நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப அந்த ஜனநாயகத்துல எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. அதுல என்ன நடந்திருக்கு, அதன் மூலமாக என்ன நன்மைகள் நடந்திருக்கு, ஆக்கப்பூர்வமான செயல்கள், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கும், ஆக்கப்பூர்வமான செயல்கள் என்ன நடந்திருக்கு, இந்த குழுவினாலதான் இதை சாதிக்க முடிஞ்சது, இந்த குழு இல்லைன்னா இது சாத்தியமே பட்டிருக்காது, அப்படி ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோங்கிறோம். ஏற்புடையது தானே அது. டு பி ஃப்ராங்க், திரு அக்னிஷார், பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ குழு அமைக்கிறதே தவறு, ஏற்கனவே அதிகாரிகள் இருக்காங்க அந்த வேலையை தான் செய்கிறாங்க, மறுபடியும் குழு அமைச்சு அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய ஒரு பொறுப்புகள் மாதிரி கொடுக்கப்படுது அப்படின்னு, அதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. எதிர்த்து பேசுகிறவங்களுடைய வாய்ப்புடையதற்கும் விமர்சனங்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த குழு அமைக்கப்படுதுன்ற நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா? உங்கள் தரப்பு கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது சார், இந்த கமிஷன்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ஆக்ட் 1952, அந்த சட்டம் என்னென்னா விசாரணை ஆணைய சட்டம், அது என்ன சொல்லுதுன்னா எதுக்காகவெல்லாம் கமிஷன் போடலாம் அப்படின்னு சொன்னால், மத்திய அரசு சட்டம் போடலாம் பாராளுமன்றத்தின் மூலம், அந்த எதுக்காக குழு போடுறோமோ அந்த சட்டத்தை அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும். எப்படி மத்திய அரசு செய்யுதோ அதே மாதிரி மாநில அரசு இன்ன காரணத்திற்காக இந்த குழுவை அமைக்கிறோம் என்று சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா அமைச்சரை ஒப்புதலோடு அது செயல்பாட்டுக்கு வரும். சரி, எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அரசு எடுக்கக்கூடிய முடிவு. சரி, அந்த அந்த குழு போட்டு முடித்ததுக்கு பிறகு என்ன என்ன கொடுப்பாங்க, என்ன ஃபைண்டிங்ஸ், அவங்க தகவல் இறுதியாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தகவல்கள் வந்து அரசுக்கு அட்வைஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், சில யோசனைகளை கொடுப்பாங்க, அதே மாதிரி சில பரிந்துரைகள் அரசாங்கத்துக்கு, இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவங்க சொன்னது மாதிரி அந்த குழுவினுடைய அந்த இறுதி அந்த அறிக்கை ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ஆமா, அப்போ அந்த குழுவினுடைய அறிக்கையினுடைய அந்த தீ அவங்க சொல்றாங்க இல்லையா, கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்குமா? 3 மாத காலம், 6 மாத காலம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, அதனால இந்த இன்னும் 3.5 வருடங்கள் 3.5 வருடங்கள் இருக்கு. இப்போ அந்த குழு அது வரைக்கும் செயல்படலாமா? அது அரசுக்கு தான் தெரியும். சரி, அதனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, அவங்க சொன்னாங்க இந்த குழு சொல்கிறது தீர்வாகாது அப்படின்னாங்க. அது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குழு கொடுக்கக்கூடிய பரிந்துரை இட் இஸ் நாட் எ லீகல் பைண்டிங்ஸ், அந்த சட்ட தீர்வு கொடுக்க முடியாது. இப்போ ஒரு கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த குழுவினுடைய பரிந்துரையை திரும்ப இவங்க பரிசீலனை பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஒரு பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது, அப்போது தமிழக அரசு இந்த பிரச்சனைக்காக நாங்கள் இத்தனை பேர் கொண்ட குழு அமைச்சோம், அந்த குழு எங்களுக்கு பரிந்துரை கொடுத்துருக்குன்ற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்க முடியுமா முடியாது? அதற்கான சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? வைக்க முடியும், அந்த வைக்கிறதுக்காகத்தான் இதை போடுறத. இப்போ பலம் இல்லையா, அது கூடுதல் பலம் இல்லையா, கேஸ் ஜெயிக்கிறதுக்கான கூடுதல் பலம் இல்லையா, அப்படி எடுத்துக்க முடியாதா? அது உண்மையான தகவலை கொடுத்தா கூடுதல் பலம், தகவலை பொறுத்து கொடுக்குற தகவலை பொறுத்து. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த நீட்டு தேர்வு குறித்து நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் குழு வச்சிருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த குழு வந்து நாங்கள் இதை கொண்டு போய் இந்த தகவலை நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க, அது ஏற்றுக்கிறப்படலை, அதுக்கு பிறகு மாநில அரசு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு சட்டமாக்கி மசோதாவாக்கி அந்த மசோதா கவர்னர்கிட்ட போய் திரும்பி வந்து 142 நாள் கழித்து திரும்ப வாங்க போய் திரும்ப இன்றைக்கி வந்து ஜனாதிபதிகிட்ட போய் நிற்கிதுங்க. இப்போ இவங்களுடைய அந்த அணுகுமுறை ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழு 142 நாள் கழித்து திரும்பி கவர்னர் அனுப்பிச்சு விட்டார் இல்லையா, இதே மாதிரி ஏற்கனவே 2006 ஒரு கமிஷன் போட்டாங்க, அந்த கமிஷன் அனந்த கிருஷ்ணன் கமிஷன், அந்த கமிஷன் 86 நாளில் அந்த தீர்வை கொடுத்துச்சு. அந்த தீர்வை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் இயக்குநர்கள் எல்லா பேரும் வச்சுக்கிட்டு, அனந்த கிருஷ்ணன் கமிஷன் யார் ஆட்சி காலத்தில் போடப்பட்டது?
கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில். அப்போ அந்த ஆட்சி காலத்தில் எதுக்காக போட்டாங்கன்னா, இந்த பொது நுழைவுத் தேர்வை எடுக்கலாம், அது தேவையில்லை. எதுக்கு? பொறியியலுக்கு, இன்ஜினியரிங்க்கு, சட்டத்திற்கு, அதே மாதிரி மருத்துவத்திற்கு, எதுக்குமே பொது தேவை, இது தேவை, என்ட்ரன்ஸ் தேவையில்லை, நுழைவுத் தேர்வே வேணாம். நீங்கள் 12வது வகுப்பில் மார்க் வச்சே நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்துருங்க, அதுதான் அதனுடைய தீர்வு. அப்போது இந்த ஃபைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அது அதிக பலம் அப்படின்னு நினச்சிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய், அதுக்கு முன்னாடி வந்து மத்திய அரசுடைய ஒப்புதலே கிடைச்சிச்சு 86 நாளையில். அன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி. நான் கேட்குறேன், அதே அனந்த கிருஷ்ணன் கமிஷன் மாதிரி இன்னைக்கு ஏ கே ராஜன் குழு ஏன் உங்களுக்கு 142 கழிச்சு கவர்னரை ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கூட்டணி இல்லை. அதனால் ஏற்கனவே ஒரு போட்ட பாதையில் இன்னைக்கு போக முடியுமா? இன்னைக்கு விஞ்ஞான ரிமோட் கண்ட்ரோல் ஓடிக்கிட்டு இருக்கு உலகம். ஆக இது பண்ணாது. இப்போ ஏன் கேட்குறீங்கன்னா, ஒரு கமிஷன் என்பது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் போட்டாங்க. இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் செத்ததுக்கு எப்படிப்பா செத்தாங்கன்னு சொல்லி 3 கமிஷன் போட்டாங்க. இப்படி பார்க்கலாமா சார்? இப்போ என்னென்னா, நாங்கள் குழு அமைச்சோம், அதை பரிந்துரை பண்ணாங்க, அதை நாங்கள் அனுப்பிச்சோம், ஆளுநருக்கு அனுப்பிச்சோம், அவங்க எங்களை இது பண்ணல, மத்திய அரசுக்கு அனுப்பிச்சோம், அவங்களும் என்ன இல்லை. நாங்கள் வேண்டிய முயற்சிகள்லாம் செஞ்சோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே மத்திய அரசு எங்களுக்கு தேவையான ஆவணங்களை செய்யலை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கலாம் இல்லையா, மக்கள் மத்தியில் முன்வைக்கலாம் இல்லையா, அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா. ஒரு துணியை சலவை தொழிலாளி துவைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து துவைச்சிக்கிட்டே இருப்பார், ஆனால் அந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்க வெளியேற்றுறது அங்கே இருக்கக்கூடிய கல்லினுடைய தரமும் அளவு பொறுத்து. சரி, அதுதான் அடிச்சு எடுக்கும். அதே மாதிரி தான் நான் துவைச்சேன் சொல்லிக்கிட்டு கடைசி கல்லு துவைச்சிருக்கும், கடைசி பழிய பூரா கமிஷன் மேல போட்டுட்டு 5 வருஷத்த வேலையை முடிச்சு விட்டுறது. அப்போ இது வந்து ஒரு அணுகுமுறை, அவ்வளவுதான். சரி, நீங்க கேப்பீங்களா, கால நிர்ணயம் எவ்வளவு? என்கொயரிஸ் ஆக்டுக்கு உங்களுக்கு கமிஷனுக்கு இவ்வளவு இருக்கு, அப்ப உங்களுக்கு எவ்வளவு கால நிர்ணயம்? அதுக்கு நிர்ணயம் கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு கமிஷன் கொடுத்ததுக்கு பிறகு எவ்வளவு நாளையில நடைமுறைப்படுத்தீங்க, என்ன பண்ண போறீங்க, யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம கதைக்கு வருவோமே. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 37 குழுக்கள் போட்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் சொல்றாருங்க. 37 குழு அவங்க போடுறது. உடனே இவங்க சொல்றாங்க, 476,000 கோடி, இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி, ஏற்கனவே 2011 போகிற போது தமிழக அரசன் 100,000 கோடி, இவர்கள் 10 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 385,000 கோடி, இப்ப இவங்க 1.5 வருஷத்துல வாங்கிய கடன் 196,000 கோடி. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்து இந்த சர்ச்சில் சொல்லுவார், லண்டன் வில் டேக் இட் அப்படின்னு சொல்லி, அவர் ராணுவ வீரரா இருக்கும் போது நாங்கள் லண்டன் எதையும் சமாளிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே வாசகத்தை அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பேசினார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் கேட்கிறேன், லண்டன் வில் டேக் இட், வெதர் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு வில் டேக் இட், வில் நாட் டேக் இட். ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க சொல்லக்கூடியது, நீங்க சொல்றீங்களே, நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி அவங்க பார்க்காத கொடுக்காத நிதிநிலை அறிக்கைவா நீங்க கொடுக்க போறீங்க? நீங்க சொல்றீங்க, ரகுராம் ராஜன் உலக பொருளாதார ஆசிரியர், டாப்ளோ, சாந்திரே, எஸ்தர், இவங்கெல்லாம் பன்னாட்டுல சில நாடுகள் வீழ்ந்து கிடந்ததை தூக்கி நிமித்தினவங்க. செய்யலையா நண்பர்? எனது நண்பர் ஜி ஜி சிவாவுக்கு பதில் சொல்லுவார். இந்த நிலை எல்லாமே, இது எல்லாம் சொல்ற சார், ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் ஒரு மாவட்ட ஆட்சியரோ அல்லது அந்த துறை செயலாளரோ முதலமைச்சரோ 3 பேர் போதும் சார், உடனடியாக நடவடிக்கை. தீர்வே காணப்படக்கூடாது என்றால் ஒரு கமிஷனை போடு, அது வாட்டி எழுதுகிட்டே தெரியட்டும். யார் யாருக்கு உறவு? இவ்வளவுக்கு உறவு கிடையாது. ஆனா ராஜேஸ்வரி பிரியா சொன்னது மாதிரி, அரசாங்கத்தினுடைய செலவு வரி இதுவும் சேர்த்து தானே அவங்க என்ன இலவசமாக பண்ணுறாங்க? எங்கள் அறிவை தமிழக அரசிற்கு இலவசமாக கொடுக்குறோம், ஆகையினால் நாங்கள் 5 ஆண்டு காலத்துக்கு நாங்களுக்கு ஓசியாவே வேலை செய்கிறமா சொல்கிறாங்க? கிடையாது. அதே மாதிரி நண்பர் அதிவீர பாண்டியன் சொன்னது மாதிரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அரசாங்கம் முன் அனுபவம் இல்லாததை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கமிஷன் போடணும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாதிரி வந்திருக்கு, 100 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் யாருக்கு தெரியாது. ஆகையினால முந்தைய அரசாங்கம், எடப்பாடியார் அரசாங்கம், குறிப்பாக திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இதை முன்னனுபவமின்றி, தடுப்பூசி இயக்கம் 2021 தான் வந்துச்சு,
அதுக்கு மத்திய அரசு மருந்து கண்டுபிடிச்சிருச்சு, தடுப்பூசி இயக்கத்தை ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாம் இல்லாம முந்தைய அரசு விழிவிதிங்க போய் காப்பாத்துனாங்களே, ஆனா நீங்க எல்லாம் நாங்க முடிச்சிட்டோம். எப்ப முடிச்சீங்க? ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நீங்க அதாவது ஆன்லைன் ரம்மி உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க முந்தைய அரசு, இப்ப இருக்கிறது ஒரு கமிஷன் போட்டு வச்சுக்கிறது. வேண்டியவர்களுக்கு கொடுத்து அதுக்கு தீர்வே காணப்படக்கூடாது என்றால் ஒரு கமிஷன் போடு, ஆட்சி முடிஞ்சு போயிடும், அடுத்து வேறவங்க வரட்டும், அவங்க தலையில கட்டி விட்டு எங்களுக்கு தெரியாதப்பான்ட்டு ஒதுங்கிருவோம். சரி சார். சார், கல்வெட்டில் எழுதுற மாதிரி கேட்டிருக்காரு சார். உண்மையிலேயே அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே கட்சி சார்ந்தோ ஆட்சி சார்ந்தோ அவர் கேட்கல. ஒரு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 37 குழு அமைச்சிருக்கீங்க, அதில் வந்து வெளியே தெரியாமல் 70 குழுக்கள் இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. ஒவ்வொரு குழுவுக்கும் சராசரியாக 50 லட்சம் ரூபா, நான் சொல்கிறது மொத்தமாக சொல்கிறேன், சராசரியாக 50 லட்சம் ரூபா செலவழிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இதுவரை குழுக்களால் தமிழக அரசுக்கு மக்களுக்கு விளைந்த நன்மைகள் என்ன? முதலில் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அக்னி சார் அவர்கள், எப்போது அவர் வழக்கறிஞர் தொழிலிருந்து வசனகர்த்தா மாறினார் என்று தெரியவில்லை. ஒரு சினிமா பாராட்டுறார், ஒரு கதாசிரியரோ வசனகர்த்தா போவதற்கு அவர் முயற்சி எடுப்பதாகத்தான், இல்லை முயற்சி எடுப்பதாக இந்த களத்தை நான் பார்க்கிறேன். இந்த களத்தை அவருக்கு ஆதரவாக சினிமா துறையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் களத்தை அவர் பதில் சொல்லுங்க. அதான் சொல்லுகிறேன், சொல்லுங்க. தனிப்பட்ட விமர்சனம்னா அப்புறம் அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இது அவருடைய பதில், என்னுடைய பதில் இல்லை. நான் பதில் சொல்லுங்க. இப்போ பொருளாதாரத்தினுடைய வல்லுநர் குழு அமைச்சிருக்கிறாங்க, நீட் தேர்வுக்கு அமைச்சிருக்கிறாங்க, இந்த ரம்மி தடைக்கு அனுப்பிச்சிரு, அதாவது ஆன்லைன் ரம்மிக்கு ஏதோ தற்காலிகமான தடைக்காக அல்ல, நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் ஏற்கனவே பதிவிட்டது போன்று. ஒரு குழு அமைப்பதின் நோக்கம் நிரந்தரமாக உண்மையாக உணர்வாக ஒரு தீர்வு எட்ட வேண்டும் என்பதற்காக ஆளுகின்ற அரசு செய்கிறது. ஏதோ இப்போதுதான் புதிதாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் ஒரே ஒரு குழு போட, ஒரே ஒரு குறுக்கீடு, உக்ரைனில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டுட்டு வர்றதுக்காக ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழுவினுடைய செலவு வந்து 3.25 கோடி, டெல்லியை கூட தாண்டலை. அனுமதி கேட்டாங்க மத்திய அரசுக்கிட்ட, நாங்கள் உக்ரைன் போகிறோம், அண்டை நாடுகள்லேருந்து அங்கேருந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதில் பரல நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா போன்றவர்களெல்லாம் அதில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க டெல்லியை கூட தாண்டலை. அது 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 மத்திய அரசு தன்னுடைய பணத்தில், அதாவது தன்னுடைய பணத்தில் மத்திய அரசினுடைய நிதியில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டுருச்சு. அதை கூட தமிழக அரசு ஒரு பொய், மொத்தம் அதை கூட தமிழக அரசு எங்கள் நிதியில் வந்துச்சுன்னு ஒரு விளம்பரம் தடுச்சு. என்ன பதில்? இல்லை, மத்திய அரசு அங்கே போர் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த உக்ரைனில் மக்களை பாதுகாத்தது முழு செலவு மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது என்பதே ஒரு மாய். ஏனென்றால் விமான நிலையத்திலே வருகிறேன், விமான நிலையத்திலே வந்து இறங்கிய அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எத்தனை இதே ஊடகத்தில் பேட்டி அளித்தனர் நீங்கள் அனைவரும் பார்த்தீங்களா? எதுவுமே பார்க்கல சார். அது உங்களுக்கு தெரியல, நான் பொறுப்பல்ல, நான் பார்த்திருக்கிறேன், மக்கள் பார்த்திருக்கிறார், நான் மக்களை சார்பாக பேச வந்திருக்கிறேன். சரி, சரியா? அப்போது அந்த குழு பற்றி பேசுகிறார்கள். சென்ற ஆட்சியில் மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருந்ததற்கு இவர்கள் ஒரு கமிஷனை பதிவிட்டார்கள் சார். இந்த உக்ரைன் இப்போது பொங்கக்கூடிய இவர்கள் அந்த குழுவை பற்றி பேச இவர்கள் யாரா தயாரா? சரி, அது விட்டு விடுவோம். இவர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த அரசு எதை முன்னெடுத்து நன்மைகள் செய்ய முன் வந்தாலும் கூட உடனுக்குடன் சேற்றவர் எப்படி பூச வேண்டும்? நிரந்தர தீர்வை நோக்கி திமுக அரசு அறிக்கை அறிக்கை சமர்ப்பிப்பு. நீங்கள் சொல்வது இந்த அரசு மக்களுக்கான அரசு, இது நான் சொல்ல மக்கள் சொல்லுகிறார்கள். இது யாருடைய கருத்துல? பொதுவான திமுக மக்கள். இல்லை இல்லை, பொதுவான மக்கள். சரி, அத்தனை தரப்பு மக்களும் தான் முதல்வர், அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த திட்டத்தையுமே கொண்டு வரவில்லை. நாங்கள் சென்ற ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை தான் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அதுக்கான எப்பொழுதுமே நான் கேட்பேன், எப்பொழுதுமே ஒரு சென்ற ஆட்சியில் செய்தவர்கள் திட்டத்தை அங்கே ஆட்சி அதற்குள் முடிவடைந்து விடும், அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியால் அந்த திட்டத்தை முழுமை பெறுவார்கள். இது அந்த ஆட்சியினுடைய தவறா? இப்போது போடப்படக்கூடிய திமுக ஆட்சியில் போட திட்டங்கள் கூட 5 ஆண்டுகளுக்குள் முடிவடையவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு இதே ஆட்சி தொடர்ந்தாலும் கூட போட்டால் அப்படின்ற சொல்லிக்கலாம். சரி, இப்போது கூட 2வது ஆண்டு தொடக்கத்திலே 5 ஆண்டுகள் 5 திட்டங்களை மகத்தான திட்டத்தை முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அத்தனை ஊடகத்தில் வந்திருக்கிறது. இதில் என்ன தவறு? மாணவ செயலர்கள் காலையில் சிற்றுண்டி திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள், இன்னும் நகர்ப்புற இருக்கக்கூடிய அங்கே சுகாதார நிலையங்களை அது மத்திய அரசுக்கான
மத்திய அரசு நிதி கொடுக்கும் சார். இல்லை இல்லை, நீ நான் கேட்பது மத்திய அரசு ஒரு ஒரு பங்கை கொடுத்தால் முழுவதும் அவர் தான் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? போடு. அப்போது மாநில அரசு, மாநில அரசு மத்தியத்துக்கு நிதி கொடுக்கிறது, நாங்கள் எல்லாம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் நாங்கள் தான் கொடுத்தோம் என்று சொல்லியிருக்கீர்கள். ஏற்பீர்களா? திட்டத்தை கொண்டு வந்தே மத்திய அரசு தான் சார். இல்லை, நான் கேட்பது இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது, அதுதான் இன்னும் என்னுடைய வாதம். மத்திய அரசு அனுமதி சொல்லுங்கள், அனுமதி மத்திய அரசு கொடுத்திருக்கிறது, அல்லது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி எல்லாம் அவர்கள் தான் என்று சொன்னால், மாநில அரசு மத்தியத்துக்குரிய நிதி எங்களுக்கு சொன்னீங்க, ஒப்புக்கொள்கிறேன். இந்த இந்த குழுக்களுடைய செயல்பாடா ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். கொரோனா டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிங்க, அதில் வந்து பூர்ண அவர் அவர் இருந்தாப்புல ஒரு கடைசியாக நடந்த கூட்டத்தில் அவர் அழைக்கப்படவே இல்லை. அவர்கிட்டருந்து என்ன தரவுகள் வாங்கணுன்ற தகவலும் இல்லை. இது எப்படி நீங்கள் குழு அமைச்சிருக்கு, நிரந்தர தீர்வு நோக்கி போகிறீங்க, குழு செயல்படுது, குழுவுக்கு செலவு கொடுக்குறீங்க, மக்கள் பணம் இருக்குது, சிறப்பாக செயல்படுது, மக்கள் அரசு, என்ன எப்படி நடக்குது? இதுக்கு அவர்களிடமிருந்து அறிக்கை வாங்கவில்லை என்று சொன்னால் அது புத்தகம் பார்த்த பார்வையில் நம்ம முடிவுக்கு வந்திருக்கும் அரசு சார்பிலே தெளிவாக எதற்கான வாங்குகிறோம் வாங்கவில்லை என்று ஏதாவது அறிக்கை விட்டு இருக்கலாம். இல்லை, நான் கேட்பது இவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த விதமான திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. என்ன திட்டம் இவர்கள் கொண்டு வரவில்லை? பட்டியலிடும் எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல, பொதுவாக சொல்லலாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நிறைவேற்றவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ முறை முதல்வரை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார், நாங்கள் இத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், கிட்டத்தட்ட இத்தனை சதவீதம் நெருங்கி வந்து. பாண்டிச்சேரியில் 1000 ரூபா அறிவிச்சிட்டாங்க சார், பாண்டிச்சேரியில் 1000 ரூபா அறிவிச்சிட்டாங்க பெண்களுக்கு, அவங்க 1000 ரூபா அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட முக்கியமாக உங்கள்கிட்ட வைக்கப்படக்கூடிய கோரிக்கையாக அதான் சிலிண்டர் மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை. மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தெளிவாக பதிவிட்டு இருக்கிறார், நான் 1000 ரூபாய் கொடுப்பேன் இந்த அரசு சார்பா குடும்ப தலைவர் சொல்லியிருக்கிறார். ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்வி நியாயமான கேள்வி, ஆனால் கொடுப்பதற்கு ஏன் கால தாமதம் என்று சொன்னால், சென்ற ஆட்சியிலே இருந்தால் கஜனை துடித்து விட்டு சென்றார்கள். குறிப்பிட்ட அவகாசம் அரசுக்கு தேவையா இல்லை? அவர்கள் எங்கா சொன்னார்களா, நாங்கள் 1000 ரூபாய் திட்டத்தை அறிவித்தோம் ஆனால் எங்களால் முடியவில்லை, தோல்வியை தழுகிறோம் என்று சொன்னார்களா? கொடுக்கிறோம் கொற்று சிற்று ஒரு சிறிய ஒரு காலத்தாமதம் என்று சொல்லுகிறார். இவர் திட்டம் அறிவிச்சாங்கன்னு சொல்றாருல, அப்ப எனக்கு ஒரு நகைச்சுவை வருது. நாய்க்கு பேர் வச்சீங்களே, அதுக்கு சோறு வச்சீங்களான்னு கேக்குற மாதிரி ஒரு நகைச்சுவை இருக்குல்ல. மக்கள் பார்க்கிற நான் கேட்பது அரசு செய்யக்கூடிய சுட்டிக்காட்டுங்கள், பதில் தயாராக இருக்கேன். மூணு பேரும் பேசக்கூடிய இது ஏதோ நகைச்சுவை மன்றம். மூன்று நபர்கள் 20 நிமிடத்துக்கு மேல அதான் சுட்டிக்காட்டிருக்காங்க, உங்களுக்கு கேட்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் சுட்டிக்காட்டுறாங்க. அதாவது இந்த சென்ற ஆட்சியில் செய்யக்கூடிய ஆங்கெங்கே நடந்த தவறுகள் மக்கள் இதை தெளிவாக கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள், அதனால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். அப்போது கஜனாவில் பணம் இல்லாத காலகட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இக்கட்டான நேரத்திலே தான் இப்போது இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தார். அப்போ இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் எத்தனை கோடிகள் அங்கே செலவாகிறது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கஜனாவில் பணம் இல்லை, அதையெல்லாம் லாபமாக தெல்ல தெளிவாக கையாண்டி இந்த மக்களை பாதுகாத்து இன்று அனைவரும் வீதியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர் உலகத்துல மட்டும் குணமாகல சார், ஒட்டுமொத்த உலகத்திலையும் குணமாச்சு, அதுதான் உண்மை. இந்தியாவே வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழகத்துல இல்லன்றே கொண்டு இந்தியாவிலே இந்திய தமிழகத்தில் தான் அதற்கான முதல் கட்டமைப்பு பாதுகாப்பாக இருந்தது என்று அத்துணை மாநில முதல்வரும் எடுத்துக்கிட்டா கட்டமைப்புன்னு சொல்றாரு, திமுக மட்டும் தான் எடுத்துக்கிட்டா அந்த பெருமையா முதல் நபராக மக்களை காப்பாற்றக்கூடிய கட்டமைப்பு திமுக தான் அதுக்கான முன்னெடுப்பு எடுத்தது. பாதியில வருது சார், நோய் என்னன்னு தெரியாதப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கு, அது என்ன டெஸ்ட் எப்படி தெரியாது. மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள், நான் ஆட்சியில் அமர்ந்தால் 4000 ரூபாய் இந்த கொரோனா தொற்று காலத்தில் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். நீங்கள் சென்ற ஆட்சியில் இருந்து 1000 ரூபாய் கொடுத்து விட்டு அதோடு முக்காடு போட்டி விட்டு பூஸ்டர் தடுப்பூசி போட்டீங்களா சார்? கொரோனா தடுப்பூசி போட்டீங்க, பூஸ்டர் தடுப்பூசி ஏன் நீங்க வேகப்படுத்தல? நீங்க மத்திய அரசு இப்ப ரீசன் சொல்லுங்க. மடமாற்று வேலை செய்யுங்க. நான் கேட்பது 1000 ரூபாய் எங்க, 4000 ரூபாய் எங்க? முதல் கொரோனா தொற்றில மக்கள் எந்த அளவுக்கு பயந்து நறுங்கினார்கள் வீதியில மக்களில் நீங்கள் வீட்டில் என்று தெரியும். அப்போது அதற்கு வெறும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு இரண்டாவது கொரோனா பெருந்தடமா இந்த மக்கள் முதல் 4000 ரூபாய் கொடுத்தாரு. உயிரோடு இருக்கணுமா, யாருக்கு பணம் கொடுக்கணுமா சார்? திட்டம் இல்ல திட்டம் என்று சொன்னால் இப்போது மகளிருக்கு அரசு பேருந்துகளை இலவச பயணச்சீட்டு கொடுத்திருக்கிறார். எத்தனை கோடிகள் அதில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நஷ்டத்தில் இருக்கு சார், பெட்ரோல் டீசல் அடிக்க முடியல, பேருந்து சேவை கம்மி பண்ணிருக்காங்க. துறைகள் நட்டத்தை சந்திக்கிற அந்த துறைகள் யார் காரணம்? சென்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் தான் காரணம், பதில் சொல்ல முடியுமா?
பேருந்து சேவை பெட்ரோல் டீசல் இல்லாம நிறுத்தப்பட்டதா பதில் சொல்லுங்க சார். எங்கோ ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய அந்த தவறுக்காக ஒட்டுமொத்த அரசு மீது, அரசு இயந்திரம் மீது நீங்கள் எப்படி நீங்க இந்த கேள்வி எழுப்பலாம் சார்? மின்சார பேலன்ஸ் இருக்குன்னு மின்சார தொகுப்புல இருந்து மின்சாரம், இது யாருடைய தவறு? மின்சாரம் கொடுக்க சென்ற ஆட்சியில் கூட 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தவர்கள் மின்சாரத்தை எப்படி கையாண்டார்கள்? தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வை என்று சொல்லி தனியாரிடம் கொள்முதல் செய்தார்கள். இது யார் காரணம்? 1.5 வருஷத்துல இது யார் சார் காரணம்? 1.5 வருஷத்துல சீரழிஞ்சு போச்சு சார், ஒத்துக்கிறேன் சார். 1.5 வருஷத்துல நீங்க செஞ்சது என்ன சார் சொல்லுங்க சார்? 1.5 வருடம் என்று சொல்லுகிறீர்கள், 1.5 வருடத்தில் தான் நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார். பொறுத்திருங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இன்னும் மேலாத்தும் மத்திய அரசு இப்ப சொன்ன பதில 10 வருடங்கள்ல எப்பயுமே சொல்லல, மின்சாரம் தரமாட்டோம் என்று எப்பயுமே சொல்லல. அதுதான் கேட்கிறேன், மத்திய அரசு எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக இந்த 13 மாநிலத்தில் மின்சார தடை வாங்கவிருக்க தடை செய்ததா? மதிப்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பால தெளிவாக சொன்ன, நாங்கள் பணத்தை செலுத்தி விட்டோம், அங்கே அவர்கள் கணக்கு ஒப்படைக்கவில்லை, அதற்கான குழுவில் இருக்கவில்லை என்று சொன்னாரா? வாய்த்திருந்த மத்திய அரசு இதற்கு பதில் வாங்க, இவர் சொல்லக்கூடிய இந்த பதிலுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லக்கூடிய பதிலுக்கு நாங்கள் தவறு செய்து விட்டோம், அவசரப்பட்டு அறிவித்துட்டோம் என்று மத்திய அரசு இதற்கு பதில் கொடுத்ததா? இவர் ஒப்பிட்டார்களே 13 மாநிலத்திற்கு முன்னாடி 10 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்ல மின்சாரத்துறையில, 10 ஆண்டுகள் ரொம்ப இயல்பாவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு அரசு நகர்த்தப்பட்டிருக்குன்னா அங்கே இருந்த ஆட்சியாளர்கள் திறமை மிக்கவர்களா, தேர்ந்த நிர்வாகிகளா, அல்லது வந்த 1.5 வருடத்திற்குள் மின்சாரத்தை முறையாக மக்களுக்கு விநியோகிக்க முடியாத இவர்கள், நாங்கள் திறமைசாலிகள், நாங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், எங்களுக்கு பல இது தெரியும், அறிவுஜீவிகள்லாம் சொல்றீங்களே, அப்போ இது இந்த யதார்த்த நிலையிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை இல்ல, இப்போ அணில் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை கூட ரொம்ப தெளிவாக சொல்லணும், ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு, செந்தில் பாலாஜி எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணி உண்மையைதான் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாநாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு போடுறாங்களே அதில், அப்போ அணில் தான் காரணங்கிறது எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பாத்தீங்களா? அதிமுக காலத்துல அணில கூட கரெக்டா இருக்கு, ஆட்சியில இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் தலைவராக, இஸ்ரோவுக்கு தலைவராக அந்த அளவிற்கு போட்டி போட்ட மதுரைக்காரர் சொல்லட்டுமா? சரி, தர்மாதி விட்டு உலகமே சிரித்த மதுரைக்காரர் சொல்லட்டுமா? வேண்டாம், தனிமட தாக்குதல் வேண்டாம். அது போல திட்டம் இருக்கு சார், உலகத்துல இருக்கு, இல்ல பால் போட்டு நீர் ஆவியாக முனைப்பு வேறு, இவர்கள் அங்க காட்டில் பார்க்கப்பட்ட திட்டமிட முனைப்பு வேறு, யாரும் ஏமாட்டுக்கிறீங்க. அதாவது அப்படி குறுக்கீடு பண்ணி பேசுறா நானும் விவாதம் பண்ணுவேன், நீங்க உங்களை அலோவ் பண்ண என்ன வேணாலும் பேசிக்கலாம், பதில் சொல்ல முடியும், அவருடைய இயல்பு அது, நம்ம பேசிக்கலாம். அதாவது நான் இது எது சொல்ல வரேன்னா, அப்போ ஒரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறவர்கள் தங்களிடம் எந்த ஆற்றலும் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் குழுக்களை போட்டு, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கப்பா, எங்களால் எதுவும் தெரியல, எங்களுக்கு எதுவும் முடியல, எங்களை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது, எங்களுக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் இருப்போம், ஏதாவது தப்பு நடந்தால் குழு சொல்லலைன்னு உங்க மேல பழி போடுறேன். அந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு செயலாளர் இருக்காரு இல்லைங்களா, அவங்க எதுவுமே சொல்லலன்றீங்களா, இல்லை சொல்லி இவங்க கேட்கலன்றீங்களா? அனைவரிடமும் எல்லா டேட்டாவும் இருக்கு சார். ஏ கே ராஜன் அவர் சொன்னார், அவர் அழகா சொன்னார், எங்கேருந்துங்க இதெல்லாம் எடுத்தீங்க? இது எல்லாம் கல்வித்துறையிட்ட இருக்குங்க, அங்கேருந்து தாங்க எடுத்தோம், நான் புதுசாக எங்கேருந்தும் எடுக்கலையேங்க, அவங்க தானங்க கொடுத்தாங்கன்னு. அப்போ எதுக்கு நீங்கள் ஒரு குழு போட்டிருக்கீங்க? அப்புறம் நான் நண்பர் ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா மரணம் குறித்து விசாரணை ஆணையம் என்பது வேறு, கமிஷன் என்பது வேறு, முதல்ல அந்த யதார்த்தம் புரியணும். அது வந்து மோர் லைக் நடந்து முடிந்ததை பத்தி அவங்க விசாரிக்கறாங்க. ஆமா, விசாரிப்பு. இவங்க அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிறது கமிட்டி, இது எடுத்துக்காட்டு குழு என்பது கமிட்டி. சரி இல்ல சார், இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப அந்த ரெண்டுக்குமான அது அப்படியாச்சு, இப்படி அப்படி இல்ல, அதாவது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் குறித்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஒரு எக்ஸ்பர்ட் கருத்துரு தேவைப்படுகிற போது அது அமைக்கப்படுகிறது. ஆனால் இதில் மக்களுடைய பாதிப்பு என்ன என்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் தானே கமிட்டி பண்ணுவது. சார் நீங்க எதுக்கு இருக்கீங்க? நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு அமைச்சரவை எதுக்கு? அந்த அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் என்ன அந்த துறை ரீதியான அடிப்படையான விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் சார். டேட்டாவோட ஐஏஎஸ் இருக்காங்க. இப்போ இந்த தகவல் குழு குழு குழுன்னு போட்டு எங்களை சாகடிக்கிறீங்கன்னு
வலியை உணர்த்தி இந்த செய்தியெல்லாம் வெளியேறதுக்கு காரணமானவர்களே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். கண்டிப்பா எங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன இன்காம்பிட்டா, எவ்வளோ ஒரு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு எவ்வளோ டேட்டாஸ் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதை தாண்டி ஒரு குழுனா அந்த குழுவை சார் அந்த குழுவை விமர்சிக்க முடியாத குழு ஒன்று அமைக்கப்படுகிற போது யாரும் விமர்சிக்க போய் போகிறதில்ல. அது இயல்பாகவே அதில் வந்து ஒரு சிறந்த கருத்துரு பெறப்பட வேண்டும், யாருக்குமே அந்த அது போன்ற ஒரு அறிவு இல்லை அப்படிங்கிற போது ஏற்படுத்த வேண்டாம். இப்போ பொருளாதார குழு சொல்கிறீங்களே சரி, அதாவது அந்த அதிமுக ஆட்சி என்பதற்கும் அதனுடைய அமைப்பு என்பதற்கும் மிகச்சிறந்த உதாரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களை பார்த்து நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அவர்கள் குளோரிஃபைடு இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன்ங்கிற புத்தகத்தில் ஒரு சமூக நல திட்டங்களை செயல்படுத்துவதில் தெற்கு ஆசியாவிற்காக தெற்கு ஆசியாவிற்கே முன்னுதாரணமாக தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறதுன்னு அம்மா பீரியட்ல சொன்னாங்க. இது நோபல் பரிசு பெற்றவர்கள் இந்த கொள்கை பொருளாதார கொள்கை இவர்கள் கொண்டு செல்கின்ற விதத்தை பார்த்து அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பொருளாதாரத்தை எப்படி கையாளுவதென்று நீங்கள் கமிட்டி போடுகிறீர்கள். அது அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு சார், தெற்காசியாவுக்கே முன்னுதாரணம் சொன்னா உலக மக்கள் தொகையில ஆசியாவினுடைய மக்கள் தொகை 57% மற்ற நாடுகளை விட 1% கூட, அதில் தெற்கு ஆசியா அதில் பாதின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தின் 25% மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு போகிற வழியில பொருளாதார ரீதியான திட்டத்தை கொண்டு வந்தது இந்த தமிழக அரசு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு. அந்த அரசியல் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் கடந்த 10 ஆண்டுகளாக செவ்வனமே நிறைவேற்றியிருக்கோம். அப்ப எது சிறந்த ஆட்சி, எதுக்கு பொருளாதார ஒப்பீனியன் இவங்களோட கருத்து எதுக்கு சார்? அப்போ உங்களுடைய செயல் வேறு, ஆனால் நீங்கள் ஊடகங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வேறு. எத்தனை நாள் வேண்டுமென்றாலும் நீங்கள் இது போன்ற மக்களிடம் அந்த உணர்வை ஏற்படுத்தாமல் வெறும் காட்சி ஊடகங்களில் நாங்கள் இதை செய்கிறோம், குழு போடுகிறோம், அதை செய்கிறோம், முடியாது சார். சமூக நீதி என்கின்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பிரம்மாண்டம் செய்கிறார்களே, சமூக நீதியை நிலைநாட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா, 69% இடஒதுக்கீடை உச்ச நீதிமன்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துட்டு நாம எங்கேயாவது அதை பயங்கர டமார் பண்ணியிருக்கோமா? நீங்கள் என்ன இடஒதுக்கீட்டில் என்னங்க செஞ்சீங்க? நாங்கள் வாங்கி கொடுத்ததில் 2% உங்களுக்கு, 2% இவங்களுக்குன்னு கொடுத்துட்டு சமூக நீதி இடஒதுக்கீடு, சமூக நீதி இடஒதுக்கீடு எங்கள் ரத்த நாளம் என்று சொன்னால் அதற்கு எதுக்கு கமிட்டி? அதை செய்யலையா புரட்சித் தலைவி அம்மா? செய்யலையா? யா எந்த எந்த கமிட்டி வந்தது? அப்போ கமிட்டி என்பது நீங்கள் அங்கே இருக்கின்ற விஷயத்தை நீர்த்து போக செய்வதற்கான விஷயம் என்பது மிக தெளிவாக தெரியுதா? அப்போ செயல்கள் நடந்து முடிந்த அந்த 10 ஆண்டுகளில் எந்த மக்களாவது தங்களுடைய கவலையை தங்களுடைய வயிற்றெரிச்சலை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது என்பதை உணரவில்லை? இந்த 1.5 ஆண்டு காலத்தில் தவிக்கிறாங்க சார் மக்கள். அப்போ பேசுவது என்பது அல்ல, செயல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த ஆட்சியினுடைய மக்களுடைய நலனை எடுத்து சொல்லுகின்ற விதம். வெறும் பத்திரிகை அறிக்கை டிவி குழுவெல்லாம் கண்துடைப்பு. நிச்சயமாக இது போன்றவர்கள் அரசியலிலிருந்து மிக விரைவில் அப்புறப்படுத்தப்படுவார்கள். மேடம், இப்போ இந்த குழுவினுடைய பலனோ அல்லது நீட்சியோ அல்லது பாதிப்போ ஏதோ ஒன்று இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்தில் தான் நமக்கு தெரிய போகுது. குழு அமைக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்களுக்கு தீர்வு எட்டப்படாதுன்னே தெரிகிற அளவுக்கான செயல்பாடுகள் இப்போ இருந்துட்டுருக்கு. தள்ளி போடுவதற்கான பிரச்சனையிலிருந்து நழுவுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அரசு செய்துன்றது கொஞ்சம் பட்டவர்த்தனமாக இப்போது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்கும்? குழுவினுடைய 37 குழுக்கள் இப்போ செயல்பாட்டில் இருக்குது, அறிவிக்கப்படாமல் 70 குழுக்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. நிதி சுமையில் தமிழக அரசு இப்போயே இருக்குது, என்ன நடக்கும் அடுத்து? நிதி சுமை அதிகரிக்கும். அதாவது சகோதரர் சொல்கிறாரு சென்ற ஆட்சிங்கிறாரு. இப்போ ஆட்சிக்கு வந்து இத்தனை மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 1,90,000 கோடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பேசலை. இந்த ஆவரேஜில் இவங்க தொடர்ந்தாங்கன்னா இவங்க ஆட்சி காலம் முடிகிறப்ப 8 கோடியை தாண்டும், 8,00,000 கோடியை தாண்டும் கடன் சுமை. அதை குறித்து அவர் பேசுவதற்கு தயாராக இருக்க மாட்டார். நிதி சுமை மேலும் மேலும் மக்கள் மேலே தான் வந்து விழும். இந்த குழுக்கள் வந்து ஃப்ரீ கட்டணமில்லா பேருந்து போல சில நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்களே, அதனால் நிதி சுமை கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அது நியாயம் தானே? ஏங்க அதாவது ஒரு திட்டத்தை நம்ம வந்து குறை சொல்லி பேச விரும்பலைங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஆனாலும் அந்த துறை எந்த நிலையில் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் போக்குவரத்து துறையோட நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிந்தது தான். அப்படி இருக்கும்போது தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஓரிரு விஷயங்களே அவங்க செய்து தான் ஆக வேண்டுங்கிற நிலையில் இருக்காங்க. அதற்காக செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அதை இலவச பேருந்து விட்டுட்டு இங்கே பேருந்துகளோட எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க பேருந்துக்காக காத்திருக்காங்க. ஏன்னா அவங்களாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் கார் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பஸ் பயன்படுத்துறவங்களை பத்தி தெரியாது. இது உண்மையா இல்லையான்னு மக்களே நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணாங்க, அது கூட முன்னாடி பின்னாடி அடிச்சாங்க, அது விமர்சனம் வந்துச்சு. ஏன்னா பெயிண்ட் இல்ல செலவுன்ற மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கல. இப்ப சகோதரர் சொல்லிட்டே இருக்காரு என்னென்னமோ. உக்ரைன்ல இருந்து மாணவர்களை மீட்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு டெல்லியையே தாண்டல, அதற்குள்ள 3 கோடி தாண்டவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு
பதறிட்டாங்க போனவங்க வேலை இல்லை, வாழ்வாதாரம் இனிமேல் என்ன செய்யறேனே தெரியல, உயிரோட ஏதோ வந்துட்டோம் என்ன செய்யறது தெரியல. அந்த மூன்று நிதி உதவியால் கொடுத்துருந்துக்கலாம்ல. இல்லை அதுதான் அவங்க சொல்ல, இப்போ நான் குறிப்பிடுறேன்னே, இவங்க அமைச்சிருக்க குழுக்கள் இருக்கு, இப்போ ஒலிம்பியாட்ஸ் இருக்கு, ஒலிம்பியாட்ஸ் யோசனைகள் கொடுப்பதற்காக தான் குழு அமைக்கப்படுது. எந்த மாதிரி யோசனை வர்றவங்களுக்கு பணம் கொடுங்க? ஏங்க நீங்க நீங்க நான் என்ன கேட்குறேன், அரசு அமைச்சரவை எல்லாமே எங்க வெளிநாட்டில் வச்சிருக்கீங்களா? இங்க குழு போட்டு பார்க்கறதுக்கு கேட்குறேன். இங்கே அமைச்சரவை எங்கே நடக்குது? தமிழகத்தில் தானே நடக்குது. அமைச்சர்கள் எங்கே இருக்காங்க? எதுக்காக இத்தனை துறைக்கு அமைச்சர் இருக்காங்க? 234 தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்காங்க, அதுக்கு கீழே இப்போ உள்ளாட்சி தேர்தலை முடிஞ்சிட்டு கவுன்சிலர் வார்டு மெம்பர்னு எல்லாருமே இருக்காங்க தானே, அவர்களுடைய வேலை என்ன? அந்தந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை? இப்போ கூட எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, கோயம்புத்தூரில் எல்லா சாலைகளும் ரொம்ப மோசமாக அடைஞ்சிட்டு மோசமாக இருக்குது மேடம், இது குறித்து சொல்லுங்கன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. மக்கள் பார்த்துக்கொள்ள அவர்கள் பேசுங்க முதல்ல பேசுறவங்க பேசுறதுக்கு வந்து சேற்றை வாரி பூசுகிறார்கள், இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்திக்கங்க. நீங்க நிறுத்துங்க, சொன்னீங்களே நாய்க்கு சோறு சொல்லுற தகாத வார்த்தை மக்கள் பார்வையில் மேடம் நீங்க பேசுனீங்களே. உள்ளவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அவர்களுக்கான மரியாதையும் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேனே, செஸ் ஒலிம்பியாட்னு நடத்துனாங்க, அந்த அதுக்கு முதல்வர் தான் தலைமை தாங்குற அந்த குழுவுக்கு, அதுல எந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க? திரு விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை? இதை விட திறமையான இயக்குநர்கள் இல்லையா? அவருக்கு என்ன ஸ்பெஷல் தகுதி இருக்கு? இந்த தகுதி எங்க இருந்து வந்துச்சு? அந்த எல்லா குழுக்களையும் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எல்லா குழுக்களிலும் அமைக்கக்கூடிய தலைவர்களுக்கு செயலாளர்களுக்கெல்லாம் எந்த தகுதி அடிப்படையில் அவங்க எடுத்தாங்க? ஒரு போசனா இருந்தாலும் தகுதி அடிப்படையில் எடுத்துருக்கணுமா இல்லையா?
ஒரு பர்சனை நீங்கள் தகுதி இல்லாமல் எடுப்பீங்க, ஒரு ஆளை நீங்கள் மக்கள் கண்டுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தகுதியோடு எடுத்துப்பீங்க. இது ஏமாற்ற வேலை தானே. குழுவில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரில் ஒரு 4 பேருக்கு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ரிட்டையர்ட் பர்சன்ஸாக இருக்கலாம், அக்செப்டட். மற்றவர்கள் யார், அவர்களுக்கு என்ன அந்த துறை சார்ந்த தகுதி இருக்கிறது? ஒரு சிறிய வேலைக்கு போகிறதுக்கு அத்தனை எக்ஸாம் எழுதுறாங்க, அத்தனை எக்ஸாம், அத்தனை ஆண்டுகள் கடின உழைப்பு பண்ணி தான் இங்கே சாமானிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அரசு வேலை பெற முடியுது. எந்த தகுதியில் அந்த குழுவுக்கு போனாங்க சொல்ல சொல்லுங்க. நீங்கள் குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர்கள் அந்த குழுவில் சேர்க்கப்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? புரியல. நீங்க குற்றம் சாப்பிட்றீங்களா? குழு தகுதி இல்லாதவங்க சரி, அவங்க கட்சியோட எஜெண்டா, திமுகவோட எஜெண்டா போடுறவங்க, திமுகவுக்கு துதிப்பாடுறவங்க, அவங்களோட சார்ந்தவங்க. திமுக அவருக்கு என்ன சம்பந்தம் இது? இது இது அதாவது சொல்லுங்க சொல்லுங்க, எடுத்துக்காட்டு சொல்லுங்க. யாரு என்னுடைய நேரத்தை நான் சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட தலைவர் யாரு சொல்லுங்க இப்ப? இல்லங்க, என் நேரத்தை சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட தலைவர் யாரு? இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பில் இருந்து ஆரம்பித்தவர் ஒரு 50 பொய் சொல்லிக்கிறாரு. 55 ஒரே வரியில் முடிக்கிறேன். எது பொய்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் யார்? அதாங்க சுபவீரபாண்டியன். அவர் யாரு? அவர் யாருன்னு கேக்குறேன். நான் தான் கேக்குறேன். விக்னேஷ் விட திறமையான இயக்குனர் இல்லையா? சினிமா துறைக்கே நான் விட்டுறேன். ஏன்னா எல்லாருக்கும் மிக பிரபலமான துறை. அந்த செஸ் ஒலிம்பியாட்டை அவர் தான் இயக்கணுமா? அவருடைய ரசிகர் லைன் தாராவோட ரசிகர் மிஸ்டர் உதயநிதி அவர்கள் தான் செலக்ட் பண்ணுவாரா இயக்குனரை? என்னங்க நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஏமாற மக்கள் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படும் சார், விமர்சனங்கள் வைக்கப்படும். அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க. நான் தலைவனிங்க பதில் சொல்ல தயாராக. அநியாயமா இங்க யாருமே பணிவாடுவேன் சார். மக்கள் நிகழ்ச்சி, இது மக்கள் நிகழ்ச்சி. சரி, நியாயமான கருத்துல முன்வே, நியாயமான விமர்சனம் தலைவனிங்க நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அக்னீஸ்வரன் சார், உங்களுடைய தரப்பு? இல்ல நான் முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இறுதி கருத்தா இருக்குமா இல்ல இறுதியில வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான். அதனால இப்போ சகோதரர் வந்து கட்சிக்காக ரொம்ப சிரத்தை எடுத்து பேசுறாருங்க. நாங்க மக்களுக்கு உண்மையை உரக்க சொல்லணுமே, இந்த சிரத்தை எடுத்துருக்கோம், பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த உண்மையை மக்கள் உணரணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டு. அக்னீஸ்வரன் சார், உங்களுடைய தரப்பு வாதம். இப்போ குழுவுல சேர்க்கப்படக்கூடிய நபர்கள் குறித்து ஆணித்தரமான தகவல் இன்னும் சொல்ல போனா எடுத்துக்காட்டோட முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க குழுவை? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த குழுக்கு வந்து எந்த விதமான நியாயமான அல்லது சட்ட ரீதியான இவங்களைத்தான் போடணும் அப்படின்னு எந்த விதமான கண்டிஷன்ஸ் இல்லை. அதனால் அரசு தரப்பு அவர்களுக்கு வேண்டியவர்களை போட்டுக்கிடுவாங்க, அது அதோடு விட்டுருவோம். ஆனால் விளம்பரத்தாலே வளர்ந்த மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமாவதில்லை. எப்போ பார்த்தாலும் விளம்பரம், இங்கே தேனாலும் பலாரும் ஓடுது. ஓடட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் போட்ட கமிஷனுக்கு எப்போ ரிப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு மக்களாவது தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல, நிரந்தரமான முடிவுக்கு வருவாங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு காலவரையறையும் இல்லைன்ட்டீங்க. ஆமா, உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலையே. அது இருக்கிறதை தான் மக்களுக்கு தெரியாதுல்ல சார். அவங்க அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆகா இதெல்லாம் கண் துடைப்பு தூக்கி தூர போட்டு போயிருவாங்க. ஆனா சில கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வரலாற்றுல எப்போதுமே பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய சில சொல்லுவோம் இருக்குது. ஏன்னா 2005 திரு சாம் ஃபெட்ரோடா, இந்தியன் நாலேஜ் கமிஷன், அறிவார்ந்த அந்த விசாரணை ஆணையம் வந்து இது பண்ணதுக்கு பிறகு அப்பொழுதுதான் நாடு முழுவதும் இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது, திரு மன்மோகன் சிங் அவர்கள் அரசாங்கத்தில் கொண்டு வந்தது, நாடு முழுவதும் சர்வசிக்ஷா அபியான் என்று எழுத்தறிவை உருவாக்குவதற்கு ஒரு கமிஷன் இருந்தது. கல்லூரிகளை எப்படி திட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக கொண்டு வந்தாங்க. ஆக ஒரு கமிஷன் என்பது மேலிருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த திட்டம் உண்மையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதற்கு திட்டம் தேவை, அதுக்கு கமிஷன் தேவை. அதே மாதிரி தான் யுஜிசி 53 வந்துச்சு. அதை வச்சு சில நல்ல ஒரு திட்டத்தை ஒரு பல்கலைக்கழகம் எப்படி இயங்க வேண்டும் அதை சொல்லுது. அப்படி பார்க்கும்போது சில விஷயத்தை வந்து இப்ப சொல்றாங்கல்ல, ஏங்க எதுக்குங்க இந்த இதெல்லாம் எதுக்கு 37 கமிஷன் எதுக்குங்க? எதுக்குங்க அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு தலகாணி, நல்ல பாய், பத்தமட பாயை போட்டு படுக்கிறதுக்கு தான் தூங்கிடுவாங்க. காரணம் நான் கேட்பது, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை எட்டயபுரத்தில் கொண்டு வந்தார எந்த கமிஷனை போட்டாருங்க? திருச்சி பாப்பாரக்குறிச்சியில சத்துணவு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரே, எந்த குழு போட்டுச்சுங்க? நீங்க எப்படி அந்த ஆட்சியும் வந்தாங்களே, நீங்க எப்படி எந்த திட்டத்தை போட்டு கொண்டு வந்தாங்க? நீங்க எப்படி அந்த ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிடுறீங்க? கலைஞரவர்கள் முட்டை போட்டாங்களே, எந்த குழுவுங்க வந்து முட்டை போட்டு மக்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்து சத்தான ஆரோக்கியமான குழு குடு சொன்னது? அவர்கள் எல்லாம் ஐஏஎஸ் கிடையாது, நீதியரசர்கள் கிடையாது. இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசின் இயந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தி மக்களுடைய உணர்வை புரிஞ்சு நடைமுறைப்படுத்தினாங்க. அதனால இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு செய்தி தான், தனக்கு தெரிந்த ஒன்றை வள்ளுவர் அழகா ஒரு சொல்லுல முடிப்பாரு, புல்லறிவாண்மை அப்படின்னு சொன்னா தனக்கு தெரிஞ்ச அறகுற அறிவை வச்சுக்கிட்டு தான் அறிவாளின்னு காட்டாம
இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் எத்தனை கண்மாய் புதுக்கோட்டையிலையும் ராமநாதபுரத்திலையும் சீமக்கருவேல மரங்களை உயர் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீங்க இன்னும் டைம் கேட்கறீங்களே, இதற்கு குழு போடுவீங்களா? ஏன் வந்து சொட்டு நீர் பாசனம் எவ்வளவு மக்களுக்கு தேவை அதுக்கு நீங்க குழு போடுவீங்களா? அதனால எதெல்லாம் நிறைய பணம் வரும், எதெல்லாம் 50 கோடி 50 லட்சம், அதுக்கு ஒரு குழு, 5 வருஷத்துக்கு அழகா காரு, அழகா சொகுசு பங்களா, கடைசி அந்த குழு தூங்கி குறட்டு விட்டுட்டே இருக்கும். ஆக மக்களுக்கு பயன்படாத திட்டம், மக்கள் வரி பணம் வீணாகுமே, ஆனால் அது குழு பயன் இல்லை. உண்மையிலே கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல பேச்சாளர் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முடியல, நேரமின்மை காரணமாக. கருத்துக்கள் அருமை. நம்ம ஜி சிவா சார் பேசணும், இறுதி கருத்து சுருக்கமா. நிச்சயம் இந்த அரசு எத்தனை குழுக்கள் போட்டாலும் கூட இது மக்கள் நலனை சார்ந்திருக்கக்கூடிய குழுக்களாக தான் பணி செய்யும் ஒழிய இவர் சொல்லக்கூடிய வகையிலெல்லாம் அந்த குழு அப்படி தவறான வழிபாதைக்கு செல்லாது. சென்ற ஆட்சியில் அது போன்ற சென்றிருக்கும் போல் இருக்கிறது. அதை மறந்து இந்த ஆட்சியில் பேசிக்கொண்டிருக்கிறார் மதிப்புக்குரிய அக்னிசன் அவர்கள், சகோதரர் அதிவீர ராம பாண்டியன் அவர்கள் தெளிவாக பதிவிட்டிருக்கிறார்கள், நியாயமான விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். அதற்கான முடிந்த நேரத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்த அரசு, அனைவருக்கான அரசு. இந்த குழு நேர்மையான குழுவாக இருக்கும், இந்த மக்களுக்கான குழுவாக இது கண்டிப்பாக இந்த விவாதத்தில் மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சு. நிச்சயம் சகோதரர் குறிப்பிட்டதுனால சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மதுவுக்கு அடிமையாகி மோசமான சூழ்நிலையில பல பாலியல் குற்றங்களும் பல விபத்துகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மதுவை குறித்தோ ஒரு டாஸ்மாகோட இவ்வளவு பண்றமே அப்படிங்கறது குறித்து ஒரு குழு இருக்கா? மதுக்கு அடிமையானவர்களை மீட்கிறதுக்கு ஒரு குழு இருக்கா? அப்ப எதுவுமே மக்களுக்கானது இல்ல, அவர்கள் சார்ந்தவர்களுக்காக ஒரு குழு அமைச்சு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. எங்க ஆட்சியில உனக்கு பாரு, ஜாலியா கார் கொடுத்துருக்கோம், பங்களா கொடுத்துருக்கோம், மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த குழுக்கள் அமைக்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி விருந்தினர்களுக்கு. அறிவார்ந்த கருத்துக்களை மக்களுக்கு சென்றடைய செய்த விருந்தினர்கள் அனைவருக்கும் தரம் தாழ்ந்தி சிரம் தாழ்த்தி நான் வணங்குகிறேன். அனைவருக்கும் நன்றி. உரிமை குரல் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் ஜே உடன். நன்றி.